அடுத்தபடியாக செயலாளர் அவர்களுக்கு, அடுத்தபடியாக பொருளாளர் பேரரசர் அவர்களுக்கு, அடுத்தபடியாக இந்த விழாவின் நாயகன் பார்த்திபன் சார் அவர்களுக்கு இந்த பண்ணாரை பார்த்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். செல்வமணி சார் சொன்னாரு, உலகத்துல சிறந்தவர்கள் ஆண்கள்னு. ஆண்களுடைய சிறப்பான ஒரு தன்மை என்னன்னா, பெண்மை வந்து அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும், தாய்மைனா என்னன்னு ஆண்களுக்கு தான் நல்லா தெரியும். ஒரு தாயோட வலி என்னன்னு, அதுவும் பர்டிகுலரா அந்த பிரசவ வலி, அது புரிஞ்சு அந்த குழந்தை கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த நர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த தாய் ஒரு முத்தம் விடுவாள்ல, அந்த முத்தம் தான் இந்த விருது. இங்க வந்து நான் செய்யா மாறி இதை பெற்றுக்கொள்கிறேன். தாயாக இருப்பது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், அவங்களுடைய தாய்மைக்கு நன்றி. ஆனா நானே ஒரு தாயா இந்த படத்தை எப்படி உருவாக்கினேன் அப்படின்னு ஒரு மேக்கிங் போட்டு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. பிகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் சொல்லும்போது, இந்த நான் லீனியர்னா என்ன, டெஃபினட்டாக இது ஒரே ஷார்ட்டில் எடுத்துருப்பாங்களாங்கிற நிறைய டவுட்டு, படம் வந்ததுக்கு அப்புறமே நிறைய டவுட், அப்போ படம் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ டவுட் இருக்கும். அதனால அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் அந்த மேக்கிங் மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணேன். அந்த 23வது டேக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், செல்வமணி சார் கூட சொன்னார், நான் ஒரு தடவை பார்க்கும்போதும் கண்ணீர் ஒடிக்கிறேன்ட்டு. நான் இன்னமும் கண்ணீர் ஒடிச்சிட்ருக்கேன், ஏன்னா என்னுடைய டேக் இன்னும் முடியல. நான் இன்னும் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன், இந்த படத்தை எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன், திரையரங்காக போயிட்டுருக்கேன். அது ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக். ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹவுஸ்ஃபுல், அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு இயக்குனரும் 1 கோடி பல கோடி ரசிகர்களுக்கு சமம். அப்படி இருந்தால் இத்தனை இயக்குனரோட கைத்தட்டல் வந்து எத்தனை கோடி ரசிகர்களுக்கு சமம், அது தேசிய விருதை விட பெரிய விஷயம். சொல்லி சொல்லி நம்மளை கொஞ்சம் பயமுறுத்திருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் தகுதியான படம், நான் எல்லாருக்கும் எழுதி கொடுத்துருக்குது, விருதுக்குரிய தகுதிக்குன்னு தான் போட்டிருக்கேன் நான், விருதுக்குரிய தகுதிக்கு. அதில் எந்த மாறுபட்ட எந்த பாலிட்டிக்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாரும் தகுதியானவங்க, அவங்களுக்கு தான் இது கிடைச்சிருக்குன்றது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எந்த வர்த்தக லாபமும் இல்லாமல், ஓடிடி சேட்டலைட் எதுவுமே விற்காம, 10 பைசா இது வரைக்கும் விற்காம 21 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஒரே நம்பிக்கை ரசிகர் மேலே எனக்கு இருக்க நம்பிக்கை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளவு வசதி எப்படி, அது எங்கேருந்து பணத்தை கொண்டு வந்து போடுறது, எப்படி எடுக்கிறது இதெல்லாம். ஆனால் அந்த நம்பிக்கை வந்து ஓரளவுக்கு 4 o'clock ஷோ, மார்னிங் வந்து விஜய் அஜித் படங்களுக்கு, ரஜினி சார் படங்களுக்கு மட்டுமே ஃபுல்லாக வர ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அப்படிப்பட்ட வரவேற்பு கிடைச்சது மிக்க மகிழ்ச்சி. அது இங்கேயும் இப்போ பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம் இருக்குது. இந்த பெண்மணி வந்து ஒரு 16 தடவை தொடர்ந்து படம் பார்த்துருக்காங்க. இந்த படத்தினால எனக்கு என்ன லாபம்னா, நிச்சயமா இந்த கைத்தட்டல், இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த கைத்தட்டல் தான் இந்த நிமிஷத்துக்கு என்னுடைய பிசிஆரில் இருக்கிற ஒரே லாபம் வந்து இதுதான். இது வந்து சத்தியம் நான் சொல்றது. மிஸ்டர் வசந்த் சொன்னாரு, நான் வந்து ஸ்ரீகர் பிரசாத் சாருக்கு வந்து அந்த கிஃப்டை கொடுக்கும்போது சைட்ல சத்தம் போடலான்னு நினைச்சேன், சம்மந்தி விருது சம்மந்தி விருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அது நிறைய ஃபிளாஷ்பேக்காக வந்தது. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பணம் எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள். எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து வீடு வாசல் எல்லாம் வாங்கலை. சரி வேண்டாம், ஏதோ ஒரு இல்லை, அது எங்கே நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன்னா, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்து வீட்டில் காட்டுறதுக்கு பதிலாக நாங்கள் போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தோம். பிகாஸ் நாங்கள் இருந்தது ஒரு வாடகை வீடு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சினிமாவை தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது.
இந்த மாதிரி மோசம் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். இல்ல இது வந்து எவ்வளவு சிறப்புன்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். இந்த கைத்தட்டல் எவ்வளவு முக்கியம் எனக்கு, எந்த மாதிரி கலைஞர்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நான் அதை சொல்ல வந்தேன். இதுல நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. ஒரு விஷுவலி சேலஞ்சு பீப்புள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இங்கே வந்திருக்காங்க. கொஞ்சம் எல்லாம் அப்படியே முன்னாடி வாங்களேன், சும்மா அப்படியே வாங்க, மேலே வர மாட்டாங்க, கீழே வாங்களேன். இவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு வெறும் சவுண்டை வச்சுட்டு இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய அப்ரிசியேஷன்லாம் இருப்பாருங்க. அதெல்லாம் மிக அலாதியான ஒரு விஷயம். இதில் இவ்வளவுலாம் சந்தோஷம் கிடைக்குமாங்கிறதெல்லாம் வந்து நான் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுற விஷயம். அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு 50 பேர் போய் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து பாராட்டுறாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு ஜோராக ஒரு தடவை கைத்தட்டல் கொடுக்கலாம். சத்தியமா இவங்களெல்லாம் இந்த மேடையில கூட்டிட்டு வந்து இவங்களை இப்படிலாம் நான் காட்டணும்னு நான் விருப்பப்படல, அது அவங்களுடைய விருப்பம். டெஃபினட்டா நாங்கள் வந்து என்ன பார்க்கணும்னாங்க இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்காக. இவ்வளவு பெரிய லாபம் இந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் நான் சொல்ல வந்தது. இவ்வளவு பெரிய லாபம் இந்த படத்துல எனக்கு கிடைச்சிருக்கு.